நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு லட்சத்து எட்டு வடமாலை அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அனுமன் ஜெயந்தியை ஒட்டி நாமக்கல்லில் நடுநாயகமா வீற்றிருக்கும் பதினெட்டு அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஒரு லட்சத்து எட்டு வடமாலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் பக்தர்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர் ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்ட வடை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்ட பிறகு பல்வேறு வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து தங்க கவச அலங்காரத்தில் ஆஞ்சநேய சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்துள்ளார் ஆஞ்சநேயர் சன்னதி முழுவதும் இரண்டு டன் எடையுள்ள பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருகே அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஆலங்குடியை எடுத்த ஞானபுரி அருள்மிகு சங்கடேகர மங்கள மாருத்தி ஆலயத்தில் முப்பத்து ஆறு அடி பிரம்மாண்ட ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன முன்னதாக பெரிய ஆஞ்சநேயர் பாதம் அருகே வைக்கப்பட்டுள்ள உற்சவர் அனுமனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன சென்னை அசோக் நகரில் உள்ள பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெற்றது பதினோரு அடி உயர அனுமன் சிலைக்கு வெள்ளிக்கவசம் அலங்காரம் செய்யப்பட்டு வெற்றிலை மாலை துளசி மாலை வாழைப்பழ மாலை அணிவித்து அனுமனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன அனுமனுக்கு ஒவ்வொரு பக்தரும் நேரடியாக பூஜை செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நூற்றுக்கும் அதிகமானோர் அனுமனுக்கு தனித்தனியாக பூஜை செய்தனர் அசோக் நகர் ஆஞ்சநேயர் பக்த சபா சார்பாக அணுனுடைய ஜென்ம நட்சத்திரமான இந்த மூல அணுவனுடைய பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும் பக்தர்களுக்கு எல்லாரும் அவர்களே நேரடியாக அர்ச்சனை செய்யக்கூடிய வாய்ப்பு நேரடியாகவே அர்ச்சனை பண்ணலாம் ஆயிரத்தி எட்டு அஷ்டோத்தரம் சொல்லுவாங்க லட்சக்கணக்கான அர்ச்சனைகள் செய்யப்படும் அந்த புஷ்பம் செய்யப்பட்ட புஷ்பத்தை சுவாமி பாதத்தில் சாத்துவோம் அவர்களே நேரடியாக ஆத்மார்த்தமாக அர்ச்சனை செய்யக்கூடியான வாய்ப்பை இந்த ஒவ்வொரு ஆண்டும் முப்பது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த இடத்துல அபிமானித்து இருக்க நம்ம பக்த ஆஞ்சநேயருக்கு அவர்களே மக்களே நேரடியாக அர்ச்சனை செய்யக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு பிறந்தநாள் அனுமன் ஜெயந்தியை ஒட்டி சென்னை நங்காநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேயருக்கு பால் சந்தனம் பன்னீர் இலை உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றன ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சாந்த சுரூபியாக வணங்கி நின்ற நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த ஆஞ்சநேயருக்கு முன்னூறு லிட்டர் பாலில் அபிஷேகம் நடைபெற்றது மேலும் மஞ்சள் குங்குமம் நல்லெண்ணெய் சீயக்காய்த்தூள் இளநீர் போன்றவற்றாலும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து நீண்ட வரிசையில் நின்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அனுமன் ஜெயந்தியை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள முப்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள யோக ஆஞ்சநேயர் சிலை பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வெற்றிலை துளசி மற்றும் வட சாற்றி வழிபட்டுச் சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்ட பொருள்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வடை மாலை சாத்தப்பட்டது இதில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காடு அனுமந்தராயர் திருக்கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெற்றது தாராபுரம் பூங்கா சாலையில் உள்ள நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காடு ஸ்ரீ அனுமந்தராயர் திருக்கோயிலில் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் விபூதி சந்தனம் போன்ற இருபது வகையான வாசனை திரவியங்களை பயன்படுத்தி அபிஷேகம் நடைபெற்றது இந்த பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உள்ள ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது சாலகிராம கல்லால் ஆன பன்னிரண்டு அடி ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு இளநீர் ஆயிரத்தி எட்டு லிட்டரில் பால் அபிஷேகம் போன்ற பதினெட்டு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த அனுமனை மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கோவை துடியலூர் அடுத்த விஸ்வநாதபுரம் ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் சுவாமிக்கு வெற்றிலை மாலை மற்றும் ஆயிரத்தெட்டு வடை மாலையாக சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமநாம சுவகீர்த்தனங்கள் பாடப்பட்டு வீதியுலா நடைபெற்றது மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் அனுமன் ஜெயந்தியை ஒட்டி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன ஆஞ்சநேயருக்கு துளசி வெற்றிலை எலுமிச்சை மற்றும் வடைகளால் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்தனர்